இபி பில்லு ஆன்லைனில் எப்படி பேமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுளில் டிஎன்இபி லாகின் அப்படி டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் லாகின் பண்ணாமையே இந்த குயிக் பே அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் உங்களுடைய இபி நம்பரை நீங்கள் அடிச்சிங்கன்னா அடுத்து மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கேட்கும். இது நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம், உங்கள் விருப்பம். கொடுத்துட்டு நீங்கள் கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு குயிக் பே அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இதில் வந்து இபி நம்பர், யார் பேரில் இருக்கோ அந்த பேர், அட்ரஸு, பில் அமௌண்ட்டு, டேட்டு இதில் வந்துடும். இதில் இந்த மை ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி கூட இப்போ ப்ரீவியஸ் ட்ரான்சாக்ஷன் பில் ஹிஸ்ட்ரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் பே பில் அப்படின்னு நீங்கள் கொடுத்ததுமே பேமெண்ட் ஆப்ஷன் பேஜ் வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில் எதனால் அப்படிங்கிறது வரும், ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபைன் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதுவும் இதில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேங்க் யூஸ் பண்ணி, நெட் பேங்கிங் இருந்தால் இந்த நெட் பேங்கிங் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபோன்பே ஜிபே இருந்துச்சு அப்படின்னா ஃபோன்பே ஜிபேக்கு இந்த கியூஆர் கோட் ஆப்ஷன், யூபிஐ ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி